वेलकम टू अवर चैनल कलिपुटुम गणितम ओके गणा இன்னைக்கு நாம என்ன பார்க்கறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் செகண்ட் டம்ல சாப்டர் 2 மெஷர்மென்ட்ஸ் இருக்கு இல்லீங்களா அதுல நாம ஆல்ரெடி வந்து கன்வர்ஷன் ஆஃப் டைம் மெசர்ஸ் ஆஃப் டைம் பார்த்தோம் இல்லீங்களா கால அளவைகள் அப்படின்றதுல அதே எக்சர்சைஸ் 2.2 ல ஒரு 5 சம்ஸ் நாம பாத்துறோம் 6th சம்ல இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து எல்லாமே கிளாஸ் रिलेटेडா இருக்கும் சரிங்களா ஆக்சுவலா வந்து நமக்கு தெரிஞ்சது 1 டேக்கு வந்து நமக்கு 24 ஹவர்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லீங்களா அதுல வந்து பகல்ல வந்து நாம ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க பகல்ல இருக்குறது வந்து ஒரு 12 ஹவர்ஸா இருக்கும் அதுக்கு அப்புறம் நைட் டைம் வந்து ஒரு 12 ஹவர்ஸா இருக்கும் பகல் டைமை நாம AM னு சொல்லுவோம் அதே வந்து அந்த மதியம் 12 மணிக்கு மேல லஞ்ச் டைம்ல இருந்து நைட் வரைக்கும் நாம PM னு சொல்லுவோம் இல்லீங்களா சோ இப்போ நாம இத என்ன பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா அதுதான் வந்து ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படினு சொல்லுவோம் இல்லீங்களா சோ இப்போ இந்த क्वेश्चनல சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் 12 ஹவர்ஸ் ஃபார்மட் இந்த கொடுத்திருக்க டைமை வந்து நம்ம 12 ஹவர்ஸா 12 மணி நேர ஃபார்மட்ல எழுதணும்னு சொல்றாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2 ஹவர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்களா சோ 2 ஹவர்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்னு கேட்டா 2 மணி ஓகேங்களா சோ இத நம்ம डायरेक्टली 12 ஃபார்மட்ல எப்படி எழுதணும்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஜஸ்ட் 2 AM னு போட்டுருவோம் ஓகேங்களா 12 வரைக்கும் இப்போ 11 அப்படின்றதால நம்ம AM னே போடலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து பகல்ல வர மாதிரி அதாவது நைட் 12 மணிக்கு அப்புறம் 1:00 2:00 வரும்ல அந்த டைம் தான் 2 AM 8:45 ஹவர்ஸ் அப்படினா நம்ம 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எழுதுறதனால நம்ம இத எப்படி எழுதுவோம்னா அதே வந்து 8:45 AM அப்படினு எழுதிரும் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ பகலெல்லாம் வந்து AM னு வரும் இதே மதியத்துக்கு மேல PM னு வரும் இதே எங்க பாருங்க 21:10 ஹவர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்களா இது வந்து ஆக்சுவலா வந்து ரயில்வே டைம் ஏனா வந்து ட்ரெயின் டைம் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கனா அங்கெல்லாம் வந்து அப்படி 24 ஹவர்ஸ் டைம் காட்டும் நமக்கு நம்ம டைம்ல காட்டுற மாதிரி மறுபடியும் 12 க்கு அப்புறம் 1 னு காட்டது 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் அப்படி தான் காட்டும் அப்ப இங்க 21 ஹவர்ஸ் அப்படினா இத நம்ம 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எப்படி எழுத முடியும்னா இங்க பாருங்க இந்த 21 போட்டுக்கோங்க அதுல இருந்து 12 வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணனும் என்ன பண்ணனும் சப்ராக்ட் பண்ணனும் அப்ப இங்க என்ன வரும் 9 வரும் இல்லீங்களா எஸ் 12 9 தானா 21 எஸ் அப்பனா இங்க டைம் என்னன்னு கேட்டிங்கனா 9:10 PM ஓகேங்களா இது என்னது PM ஏன்னா நான் சொன்னே மதியம் 12 மணி வரைக்கும் AM அதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து PM னு சொன்னேன் இல்லையா அப்ப இங்க 21 ஹவர்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்னா நைட் 9:10 ஓகேங்களா அதாவது இருட்டிச்சு அத நைட் 10 நைட் 9:00 10 minutes 9 hours 10 minutes அதனால 9:10 PM அப்படினு தான் போடணும் ஓகேங்களா அடுத்து இங்க பாருங்க 11:20 னு கொடுத்திருக்காங்கல இத நாம 12 க்கு முன்னாடி இருக்குிறதுனால நாம அப்படியே வந்து 11:20 AM னு போட்டா போதும் சரிங்களா அடுத்து பாருங்க இங்க 00 ஹவர்ஸ் னு கொடுத்திருக்காங்க சரியா 00 ஹவர்ஸ் எப்ப வரும்னு கேட்டிங்கனா மிட்நைட் 12 மணி இருக்கு இல்லீங்களா நைட் என்ன ஆகும் நம்ம 8:00 டின்னர் சாப்பிடுவோம் அப்புறம் 9 ஆகும் 10:00 படுத்துறோம் 11:00 அதுக்கு அப்புறம் ஒரு 12:00 இருக்குல்ல அந்த 12:00 மிட்நைட் 12:00 தான் வந்து இந்த 00 ஹவர்ஸ் ஓகேங்களா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கனா இனிமேல அதை அப்சர்வ் பண்ணுங்க அந்த நைட் ஆகும்போது இந்த மாதிரி 00 ஹவர்ஸ் னு காட்டும் அப்பனா இத 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எழுதணும்னா இத நாம எப்படி எழுதணும்னு கேட்டிங்கனா 12 மிட்நைட் அப்படினு எழுதுவோம் ஓகேங்களா ஓகே இவ்வளவுதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் ஒரு 11:00 வரைக்கும் இருக்கிறது அந்த நம்பர் அப்படியே எழுதி AM னு போட்டுக்கலாம் பட் அதுக்கு மேல 13 14 அப்படினு வந்துச்சுனா 12 ன் சப்ராக் பண்ணிட்டு PM னு போடணும் ஓகேங்களா 7th சம் பார்க்கலாம் 7th சம் பாருங்க சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்டு 24 ஹவர்ஸ் ஃபார்மட் இப்போ நாம 6th சம்ல 12 ஹவர்ஸ் ஃபார்மட் பார்த்தோம் இப்போ நாம 24 ஹவர்ஸ் ஃபார்மட் அதாவது ஜெனரலா ஒரு 1 டேக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லீங்களா அது அப்படியே வருது ரயில்வே டைம்ல நாம எழுதுற மாதிரி ஓகேங்களா அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3:15 AM னு கொடுத்திருக்காங்களா இது அப்பனா என்னன்னு கேட்டிங்கனா விடிகாலம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்வாங்களே அந்த டைம் 4:00 வரும்ல அதுக்கு முன்னாடி வர 3:30 மணி சரிங்களா விடிகாலம் ஓகேவா சோ அப்ப இத நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனா 24 ஹவர்ஸ் ஃபார்மட்ல 3:15 ஹவர்ஸ் இது தமிழ்ல 3:30 மணி நேரம் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா அடுத்து பாருங்க 12:35 னு வருதா இன்னும் நமக்கு 13 ஆகல 12:35 னு இருக்கு இல்லையா ஆனா PM மதியானம் அப்ப நாம இங்க என்ன எழுதலாம்னா ஜஸ்ட் 12:35 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா இங்க பாருங்க 12:00 அப்படின்னு வந்திருக்கா 12:00னா என்ன அர்த்தம் இது வந்து பகல் 12 மணின்னு அர்த்தம் இல்லீங்களா சோ என்ன இது பகல் 12 மணி இதே எங்க பாருங்க 12:00 கொடுத்திருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் நம்ம இந்த இடத்துல 00 ஹவர்ஸ் பார்த்தோம்ல அதான் இங்க வரணும்னு அர்த்தம் இல்லீங்களா இது வந்து என்னது 12:00 சோ இந்த பகல் 12 மணின்றதனால நாம என்ன பண்ணலாம் இங்க நம்ம 12:35 க்கு அப்படியே தான் போட்டுறோம் அதனால இத நாம அப்படியே என்னன்னு போடுவோம் 12 hours அப்படினு போட்டுறோம் சரிங்களா இத நாம என்னன்னு போடுவோம்
டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு போடுவோம். இது நமக்கு டுவெல் மிட் நைட் அப்படின்னா நம்ம இது என்னன்னு போடுவோம், நம்ம ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா. இங்கே நீங்கள் 24 ஹவர்ஸ் அப்படின்னும் எழுதலாம், அல்லது 00 ஹவர்ஸ் அப்படின்னும் எழுதலாம். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது நம்ம 12 மிட் நைட்னா அந்த 24 மணி நேரம் முடிகிற நேரம், அதனால் நீங்கள் அதை 24 ஹவர்ஸ்னு எழுதலாம், அல்லது 0 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ 8th சம் பார்க்கலாம். 8th பாருங்கள், கால்குலேட் த டியூரேஷன் ஆஃப் டைம். அதில் ஃபஸ்ட் சம் ஃப்ரம் 5:30 AM டு 12:40 PM. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏஎம்னா வந்து முற்பகல், பிஎம்னா வந்து பிற்பகல் இல்லைங்களா. காலையில் விடிகாலம் 5:30 மணிலேருந்து மதியம் நம்ம சாப்பிடுவோம்ல லன்ச் டைம் 12:40 அது வரைக்கும் என்ன டியூரேஷன், எவ்வளோ கால இடைவெளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இதை நம்ம ரெண்டு மெத்தட்ஸில் போடலாம், நான் உங்களுக்கு ரெண்டுலேயுமே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 சம்ஸை ஒரு மெத்தடில் போட்டு காட்டுறேன், அடுத்து நான் வேறு மாதிரி போடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஜென்ரலாக ஈஸியாகவே சொல்லிடலாம், காலையில் 5:30 மணிலேருந்து 12:40 வந்து 5 to 12, 7 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், அப்போ 7 hours 10 minutesன்னு சொல்லிடலாம் சரிங்களா. இதான் நம்ம ப்ராப்பராக எப்படி எழுதலாம்னா, டியூரேஷன் ஆஃப் டைம் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தடில் எப்படி போடலாம்னா, முதல்ல இதை ஹார்ஸாக மாற்றிக்கலாம். அந்த கால இடைவெளி வேணும் அப்படிங்கிறதுனால, அதாவது இப்போ நம்ம 24 ஹவர்ஸ்க்கு மாற்றணும்னா அந்த ஹார்ஸ் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த 5:30 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 5:30 ஹார்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. இதை வந்து நாம் அப்படியே எழுதிக்கலாம், ஐ மீன் இந்த 24 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 5:30 அப்படியே தான் எழுதிக்குவோம். இங்கே நம்ம 1:00 வந்தால் மட்டும்தான் 13 hours போடுவோம், அதுக்கு முன்னாடி இப்போ 12:40 அதையும் நம்ம அப்படியே போட்டுக்குவோங்களா. அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே 12:40 வச்சுக்கலாம் சரிங்களா. 12:40 hours வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேட்டர்லேருந்து ஸ்மாலரை சப்ராக்ட் பண்ணுவோன்றனால இதை நம்ம மேலே எழுதிக்கலாம், 12:40 hours ஓகேங்களா. இப்போ நாம் இதை சப்ராக்ட் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வருது, 10 வருது, இங்கே 7 வருது இல்லைங்களா. அப்போ 7:10 hours. அப்போ டியூரேஷன் ஆஃப் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 hours 10 minutes ஓகேங்களா. இதை நம்ம ஜென்ரலாக அப்படியே வாயிலேயே கூட சொல்லிடலாம். ஸோ கால்குலேஷனாக பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம், 24 hoursக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. அப்போ ஏஎம்ன்றனால அதை அப்படியே நம்ம 5:30 hoursன்னு வச்சுக்கலாம், இங்கே 12:40 அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பெருசுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7:10 hours ஹார்ஸ் கிடச்சிது, அதனால் நம்ம 7 hours 10 minutesன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம், 1:30 PM டு 10:25 PM கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுவும் நாம் எக்ஸாக்டாக சொல்லிடலாம், 1:30 கிட்டத்தட்ட 10:30 ஒரு 9 hours, அதில் ஒரு 5 minutes குறைஞ்சதுன்னா அப்போ என்ன அர்த்தம், 8 hours 55 minutesன்னு நம்ம வாயிலேயே சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டுமே பிற்பகலில் இருக்குது, 1:30 பிற்பகல் தான், 10:25 பிஎம் பிற்பகல் தான். ஸோ இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் மெத்தட்லேயே போடுறோம்னா, முதல்ல நம்ம இதை 24 hours கன்வெர்ட் பண்ணுவோம். 24 hoursக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு ரூல் என்ன, இந்த 1:30 நம்ம ஒரு 12 hoursை ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ இங்கே 13:13 கிடைக்கும் ஹார்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 24 hoursக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 10:25 அளவு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 12 hoursை ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 22:25 hoursன்னு வரும் இல்லைங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன சொல்லுவோம், கிரேட்டர் டு ஸ்மாலர் இல்லையா. அப்போது இங்கே 22:25 13:30 சப்ராக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. திஸ் இஸ் ஹார்ஸ் ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 25 30 சப்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே வாங்குவோம்னா, இங்கேருந்து 1 hour எடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், 60 minutes கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 25 + 60 என்ன ஆகிடும், இந்த இடத்துல 85 ஆகிடும். இது எப்படி ஆச்சு, 60 + 25 சரிங்களா, அதனால் இங்கே 85 வந்துச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள், 5 - 0 = 5, 8 - 3 = 5. இங்கே 1 3 போகுதுன்னா இது நம்ம எப்போ பாரோ பண்ணிக்கலாம், இங்கே 1 வரும், இங்கே 11 வரும், ஸோ இட் இஸ் 8 இல்லைங்களா. அப்போது 8:55 hoursா. அப்போது இந்த இடத்துல டியூரேஷன் ஆஃப் டைம் என்ன எழுதலாம், 8 hours 55 minutes இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. இது ஈஸியாக இருக்கு இல்லையா உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு மெத்தடு, 24 hoursக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ராக்ட் பண்ணுறது ஓகேங்களா. தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 20 hoursன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 hoursனால் என்ன அர்த்தம், இது
கிட்டத்தட்ட 8 PM னு அர்த்தம் இல்லைங்களா. 8 PM லேருந்து இங்கே வந்து 4 hours, அப்படின்னா இது என்ன அர்த்தம், 4 AM னு அர்த்தம். 8 PM லேருந்து 4 AM வரைக்கும் உள்ள டியூரேஷன் ஆஃப் டைமை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு சமும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இல்லை. 24 hours மாற்றினாலுமே அப்படியே 12:40, 5:30 இருந்துச்சு, நம்ம ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிட்டோம். இதில் ரெண்டுமே பிஎம்னு இருந்தனால நமக்கு இதுவும் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியேவும் கூட சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். நம்ம 24 hours கன்வெர்ட் பண்ணி இது ஒரு மெத்தடில் போட்டோங்களா. இதை நம்ம எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரல் கால்குலேஷன் வந்து செஞ்சிடலாம். இப்போது 8 PM to 12 PM மாற்றிட்டு அப்புறம் 12 PM to 4 AM வரைக்கும் போடுவோம் சரிங்களா. நைட்டு 12 மணி வரைக்கும் ஒன்று கொண்டு வந்துடலாம், அதாவது இது வந்து 12 hours கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா. நைட்டு 12:00 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து பகல் 4 மணி வரைக்கும் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் சரிங்களா. இப்போது 8 PM அதாவது இந்த 20 hours தான் நான் என்ன பண்ணுறேன், 8 PM னு போடுறேன். இதை நீங்கள் இப்படியவும் எழுதலாம். எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ரெண்டையுமே நான் எழுதி காட்டுறேன். 20 hours to 24 hours, இது வந்து எந்த டைமு, ரயில்வே டைமில் 24 hours கன்வெர்ட் ஆகிருந்துச்சுன்னா இப்படி எழுதுவோம். எப்படி இருந்தாலும் 20 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் எவ்வளோ நேரம், 4 hours இல்லைங்களா. இதே நீங்கள் நம்ம 12 hours நான் மாற்ற சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா 8 PM to அந்த மிட்நைட் இல்லைங்களா, அந்த 12 மிட்நைட் வரைக்கும், 12 மிட்நைட்டு உங்களுக்கு என்ன வரும், அதே 4 hours தான் வரும் ஓகேங்களா. ரெண்டுமே சேம் ஸ்டெப்பு தான். நான் மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 24 hoursனால் எப்படி போகிறதுன்னு போட்டிருக்கேன், கீழே 12 hoursனால் எப்படி போகிறதுன்னு போட்டிருக்கேன். மொத்தத்தில் 8 PM லேருந்து 12:00 AM வரைக்கும் 4 hours ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ இந்த மிட்நைட், 12 மிட்நைட்டு இங்கே 4 hours இருக்கு இல்லையா, அப்போனா என்ன அர்த்தம், இது 4 AM இல்லையா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹார்ஸ் கிடைக்குது, 4 hours தான் இல்லைங்களா. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, நான் ரெண்டு பிரிவாக பிரிச்சிட்டேன், 20 to 24, மறுபடியும் 24லேருந்து 4. இதே மாதிரி நான் இங்கே எழுதின மாதிரியே எழுதணும்னா எப்படி எழுதலைன்னா, அதே 24 hoursனு எழுதலாம், அல்லது 0 hoursனு எழுதலாம். 24 hoursலேருந்து 4 hours வரைக்கும் இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 4 hours தான் வரும். இது உங்களுக்கு புரியுதுங்களா, அதாவது இது ரெண்டும் வந்து 24 hours கன்வர்ஷனில் இப்படி எழுதலான்னு போட்டிருக்கேன், 12 hours கன்வர்ஷனில் இப்படி எழுதலான்னு போட்டிருக்கேன். எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டியூரேஷன் ஆஃப் டைம்னா, அப்போது இங்கே ஒரு 4 hours, இங்கே ஒரு 4 hours, டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 8 hours கிடைக்குது ஓகேங்களா. அப்போனா நைட்டு 8 மணிலேருந்து பகல் 4 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குது டியூரேஷன் ஆஃப் டைமு, 8 hoursனு இருக்குது சரிங்களா. டியூரேஷன் ஆஃப் டைம் 8 hours, அதாவது லாஸ்ட்டு 2 sums நம்ம 24 hours கன்வர்ஷனில் போட்டோம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டையுமே போட்டு காட்டினேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து 24 hours கன்வர்ஷன், செகண்ட் போட்டிருக்கிறது 12 hours கன்வர்ஷன். எப்படி போட்டிங்கனாலும் 4+4 8 hours தான் ஓகேங்களா. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் ஃப்ரம் 17 hours to 5:15 hoursனு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே 17 hoursனால் என்ன அர்த்தம், 5 PM னு அர்த்தம். இங்கே 5:15 AM னு அர்த்தம், கிட்டத்தட்ட நியர்பையாக எவ்வளோ ஆயிடுச்சு, 12 hours வந்துருச்சுன்னா 5 PM to 5 AM னாலே 12 hours, அதுக்கப்புறம் 15 minutes, அப்போ ஆன்சர் என்னது, 12 hours 15 minutes இல்லைங்களா ஓகே. இதனால் நம்ம கால்குலேஷனாக போடணும்னா இதை நான் 24 hours கன்வர்ஷன்லேயே போட்டு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போது 17 hours to 24 hours வரைக்கும் போடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 17 to 24னால் 7 hours இல்லைங்களா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 7 hours கிடைக்குது இல்லைங்களா. டாட் டாட் வச்சுக்கலாம், 7 hours கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணலாம், 24 hours to 5:15 hours. ஸோ இங்கே அப்போ என்ன அர்த்தம், 0லேருந்து இல்லைங்களா, 0லேருந்து இங்கே 5:15னா அப்போ உங்களுக்கு என்ன டியூரேஷன், 5:15 hours தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும், 12:15 hours அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஓகேவா. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 17லேருந்து 24 வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, 7 hours இருக்குது. அடுத்து அந்த 24 to 5:15 வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 15 hours இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது டியூரேஷன் ஆஃப் டைமு, 12:15 இல்லைங்களா. அப்போது டியூரேஷன் ஆஃப் டைமு 12 hours 15 minutes ஓகேங்களா. இதே வந்து நம்ம 12 hours கன்வர்ஷனில் எழுதுவோம்னா, நான் பென்சில் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு, 12 hoursனால் எப்படி எழுதலாம் தெரியுங்களா, 5 PM to 12 midnight வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும், அதே 7 hours வரும். அடுத்து அந்த 12 midnight to
இந்த 5:15 வரைக்கும் ஏஎம் இல்லைங்களா, அது வரைக்கும் என்ன வரும் உங்களுக்கு 5:15 கிடைக்கும். அப்போது 7:00:5:15 எப்படி போட்டிங்கனாலும் அதே 12:15 ஹவர்ஸ் தான் வரும், சரிங்களா. இப்படி நீங்கள் 12 ஹவர்ஸ்லேயும் போடலாம், இல்லை இந்த 24 ஹவர்ஸ் கன்வர்ஷன்லேயும் போடலாம், ஓகேங்களா. ஆன்சர் சேம் தான், உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சு இல்லையா. சாயந்தரம் 5 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 5:30 வரைக்கும். அப்போ நம்ம கண்ணை முடிச்சு சொல்லிடலாம், 5 to 5 12 hours, அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், அதனால 12 hours 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம், ஓகேவா. ஸோ இது நெக்ஸ்ட் சம் கிவன் இந்த புக் நம்ம புக்லேயே பார்க்கலாம். த டிபார்ச்சர் அண்ட் அரைவல் டைமிங் ஆஃப் த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை ஜங்ஷன் ஆர் கிவன், ரீட் டீடைல்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங், சரிங்களா. சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ட்ரெயின் வருது, ஓகேங்களா. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினோட பேர் என்ன, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ட்ரெயினோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, இதெல்லாம் ரயில்வே டைம் அப்படின்னா. அப்போ 13:40 இது ஆக்சுவலாக வந்து 1:40 PM கிளம்புதுன்னு அர்த்தம், மதியானம் 1:40 கிளம்புது, ஓகேங்களா. எத்தனை மணிக்கு வந்து சேருதுன்னா 21:20 போட்டிருக்கா, அப்போனா என்ன அர்த்தம், 9:20 PM மதியானம் 1:40 கிளம்பி நைட்டு 9:20 வந்து நிற்கிது எங்கே, மதுரையில், ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இடத்துக்கெலாம் வருது, சென்னையிலேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சோழவந்தான், லாஸ்ட்டாக மதுரை, இத்தனை ஜங்ஷனுக்கும் வந்துட்டு ஃபைனலாக வந்து மதுரை வருது. இதுதான் வே சென்னையிலேருந்து இந்த வழியில் மதுரைக்கு வருது, சரிங்களா. ஓகே, இப்போ நாம் ஒரு 5 questions கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அட் வாட் டைம் டஸ் த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் அரைவ் அட் மதுரை, அதாவது எத்தனை மணிக்கு சென்னையில் கிளம்புது, எத்தனை மணிக்கு மதுரைக்கு வருதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ சென்னையில் எத்தனை மணிக்கு கிளம்புது, 13:40ங்களா. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு 13:40 இல்லைங்களா அப்படின்னு எழுதுவீங்க. ஹார்ஸ் அத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு மதுரைக்கு வருது, 21:20 இல்லைங்களா. எத்தனை மணிக்கு மதுரைக்கு வருது, 21:20. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எஸ் 9th sum ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 13:40 சென்னையிலேருந்து கிளம்புது, ஃப்ரம் சென்னை, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரம் சென்னை, சென்னையிலேருந்து சென்னை எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறது எத்தனை டைமுக்கு ரீச் ஆகுது, 21:20 hours இது வந்துட்டு ரீச் ஆகுறது இல்லைங்களா, எஸ் அரைவிங் மதுரை. அரைவிங் மதுரை, ஓகேங்களா. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹவு மெனி ஹால்ஸ் ஆர் தேர் பிட்வீன் சென்னை மதுரை, சென்னை அண்ட் மதுரை, சென்னையிலிருந்து கிளம்பி எத்தனை இடத்துல நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 12:13:40 கிளம்பிச்சு தாம்பரம்க்கு 14:08 வந்திருக்கு, அங்கே ஒரு 2 மினிட்ஸ் நிற்கிது, மறுபடியும் 14:08 கிளம்புது, மறுபடியும் அடுத்து எங்கே வருது, செங்கல்பட்டுக்கு 14:38 வருது, அங்கே ஒரு 2 மினிட்ஸ் நிற்குது, மறுபடியும் 14:40 தான் கிளம்புது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்களா. அப்போ எத்தனை ஹால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 hours, ஓகேங்களா. இங்கே 20:34 வந்துருச்சு, அதுக்கப்புறமா 20:35 கிளம்பிடுச்சு, அதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே வந்துருச்சு, மதுரைக்கு தான் வந்துருச்சு. அப்போ டோட்டலாக எத்தனை ஹால்ஸ், எத்தனை இடத்துல தங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செகண்ட் க்வெஸ்சனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 8 hours மொத்தமாக நிறுத்தம் எத்தனை இடத்துலனா 8 hours அப்படின்னு சொல்லுவீங்க, ஓகேங்களா. தேர்ட் சம் பாருங்கள், ஹவு லாங் டஸ் த ட்ரெயின் ஹால்ட் அட் த விழுப்புரம் ஜங்ஷன், விழுப்புரம் இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நிற்குதுன்னா, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, இங்கே 15:50 இங்கே 15:55, அப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், தேர்ட் சம் 15:55 15:50 சப்ராக்ட் பண்ணுவீங்க இல்லையா, எஸ் அப்போ உங்களுக்கு கிடச்சிரும் இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 மினிட்ஸ் நின்றுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான் இல்லைங்களா. 0.05 அப்போ என்ன அர்த்தம், 5 மினிட்ஸ் வந்து அங்கே நின்றுருக்கு, ஓகேங்களா. ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள், அட் வாட் டைம் டஸ் த ட்ரெயின் கம் டு சோழவந்தான், சோழவந்தானுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மூவான டைம், ட்ரெயின் வந்து இங்கே திண்டுக்கல்ல ஆரம்பித்த ட்ரெயின்
25 அதாவது நைட் 8:05 ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கு சோழவந்தான் வந்திருக்கு 20:34 8:34 வந்திருக்கு சரிங்களா அப்போ ரீச் ஆன டைம் தான கேட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படினா இந்த இடத்துல நீங்க என்ன எழுதுவீங்க 4th 1 க்கு சாரி 8:34 pm னு எழுதலாம் ஆர் நீங்க என்ன எழுதலாம் 20:34 hours அப்படினு எழுதலாம் சரிங்களா ஓகே அடுத்து 5th சம் பாருங்க Find the journey time from Chennai Egmore to Madurai. Okay, इंगला. So इधर नमक के इधर वैसे नमे easy आ portal लां. इतने मणि कैलमिच्चे 13:40 कैलमिच्चे. इतने मणि के Madurai वंदिच्चे 21:20 वंदिच्छिंगला. So नामबे रेंड में वंदे अंदर इधे इधर लरक railway time लरक गाड़ी नमे greater लंदे smaller subtract पनाने नमे कैना करच्छरों. Fifth वंदे कुरिया answer करच्छरों. अपो fifth वंदे अन्य लड़ दिवेंगे 21:20 hours இல்லீங்களா கிளம்பனது 13:40 hours இல்லீங்களா சப்ராக்ட் பண்ணனும் இல்லீங்களா அப்பதான் நமக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் கிடைக்கும் இங்க 0 போட்டுருவீங்க பட் இங்க 2 ல 4 போகாத நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இங்க இருந்து 1 hour வாங்கணும்னா இது என்ன ஆயிடும் 2 + 6 8 னு மாறும் இல்லீங்களா 80 அப்போ இங்க 4 தென் இங்க 20 - 30 னா அப்ப 7 அப்பனா நமக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் என்னன்னு கேட்டிங்கனா 7 hours 40 minutes 7 மணி நேரம் 40 நிமிஷத்துல வந்து சென்னையில இருந்து அந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு வந்துச்சு. எந்த ட்ரெயின்? வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? சோ இவளதா வந்து 9th சம். அடுத்து 10th சம் பார்க்கலாம். சோ 10th சம் பாருங்க. மாணிக்கம் ஜாயின்ட் எ செஸ் கிளாஸ் ஆன் 22/2017 and due to exam he left to practice after 20 days. Again he continued practice from 10/7/2017 to 31/3/2018 calculate how many days did he practice okay maanikondra paiyan vandu chess class pora avan eppa join pannaan kettingana 2017 february 20th thedi join panna or 20 days dhaan practice pona adukapra avanukku exam vandadnala practice a vittittu marubadiyum adhe 2017 la july 10th thedi la start panni அடுத்த வருஷம் 2018 மார்ச் 31st வரைக்கும் என்ன பண்றான் அப்படியே பிராக்டிஸை வந்து கண்டினியூ பண்றான் அப்ப எவ்வளவு டேஸ் வந்து அவன் பிராக்டிஸ் பண்ணுவான் கேக்குறாங்க சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு டேஸ் னு தெரியும் இல்லையா அத வெச்சு தான் இந்த சம் போட முடியும் சோ மாணிக்கம் ஸ்டார்டட் பிராக்டிஸ் ஆன் which day 20/2/2017 ஆனா அவன் எவ்வளவு டேஸ் போனா 20 டேஸ் தான் போயிருக்கான் ஓகேங்களா இத வெச்சுக்கலாம் நாம அதுக்கு அப்புறம் பாருங்க மறுபடியும் எப்ப ஸ்டார்ட் பண்ணா he continued practice on From 10/07/2017 லிருந்து 2/31/08 இல்லையா மார்ச் மாசம் 2018 இல்லைங்களா 2018 ஸோ 31/03/2018 ஓகேங்களா இப்போ நாம என்ன பண்ணலாம் ஒவ்வொண்ணுக்கா கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து 20 டேஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் அவன் போனது 2017 பிப்ரவரியில இல்லையா அப்ப எவ்வளவு டேஸ் போயிருக்கான் 20 டேஸ் போயிருக்கான் இல்லீங்களா ஓகே இங்க நாம டேஸ் னு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து மறுபடியும் எப்ப போனா 2017 ல ஜூலை மந்த் போயிருக்கான் இல்லீங்களா அப்ப என்னையில இருந்து போயிருக்கானா 10th 10 டேஸ் இல்லீங்களா 10 ஆம் தேதியில இருந்து போயிருக்கானா அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா மொத்தமா ஜூலைக்கு எத்தனை டேஸ் 31 டேஸ் இல்லீங்களா அந்த 31 டேஸ் அப்படினா 10 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கானா அவ முன்னாடி எவ்வளவு டேஸ் விட்டுப்பான் 9 டேஸ் விட்டுப்பானா அப்ப 31 ல இருந்து 9-ஐ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 22 டேஸ் னு கிடைச்சிரும் இல்லீங்களா 22 டேஸ் கிடைச்சிரும் நம்ம அப்படியே இங்க எழுதிக்கலாம் அப்படியே ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து அதே 2017 ஆகஸ்ட் எவ்வளவு டேஸ் 31 டேஸ் இல்லீங்களா அடுத்து 2017 தான் செப்டம்பர்னா எவ்வளவு டேஸ்
தேர்ட்டி டேஸ் இல்லைங்களா. அடுத்தது செப்டம்பருக்கு அடுத்து அக்டோபர், அக்டோபருக்கு எவ்வளோ டேஸ்னா 31 டேஸ் இல்லைங்களா. அதுக்கடுத்து நவம்பர், இது எல்லாமே சேம் இயர் தான் ஓகேங்களா. நவம்பருக்கு எவ்வளோ டேஸ் வரும், 30 டேஸ் வரும் இல்லைங்களா. ஓகே, அதுக்கப்புறம் டிசம்பர், டிசம்பர் எவ்வளோ டேஸு, 31 டேஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ 2018 ஆரம்பிக்குது, டிசம்பருக்கு அடுத்து ஜான்வரி, ஜான்வரி மந்த் எவ்வளோ டேஸு, 31 டேஸ் இல்லைங்களா. அதுக்கடுத்து பிப்ரவரி, 2018 பிப்ரவரினா இது ஆக்சுவலாக வந்து நாட் லீப் இயர், ஏன்னா ஃபோரால் வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகாது, அப்போ வந்து நாட் லீப் இயர், அதனால் வந்து 28 டேஸ் தான் வரும். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லையா. இந்த 2018 வந்து எக்ஸாக்டாக ஃபோரால் டிவைட் ஆகாது, அதனால் இது 28 டேஸ் தான். அடுத்து மார்ச்சில் பாருங்கள், 31 வரைக்குமே போயிருக்காங்க, அப்போனா என்ன அர்த்தம், மார்ச்சுக்கு மொத்தமாக 31 டேஸுங்களா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ப்ராக்டிஸிங் டேஸ் தானே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் டிட் ஹீ ப்ராக்டிஸ்னு. அப்போது டோட்டல் டேஸ் எவ்வளோன்னு போடுவாங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு அவன் போன 20 டேஸ்க்கு அப்புறமா இந்த ஜூலை டு இந்த மார்ச் வரைக்கும், 2, 3, 4, 5, 6, 7 + 8 = 15 இங்கே 1ங்களா, 2, 4, 5, 8, 11, 14, 17, 20, 23, 25, 28. அப்போ அந்த பையன் எவ்வளோ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், 285 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி தான் சம போடணும் கரெக்டாக நம்ம டேட்டை பார்த்து சரிங்களா. அப்போது மாணிக்கம் ப்ராக்டிஸ்டு செஸ் எவ்வளோ டேஸு, 285 டேஸ், 285 டேஸ் ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேவா. ஓகே, இதில் இன்னும் ரிமைனிங் ஒரு 4 சம்ஸ் இருக்குது, அதை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் சம்ஸ் எக்ஸசைஸ் வீடியோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்மளோட களிப்பூட்டும் கடிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாம் போட்ட சம்ஸ்க்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. பை பை, டேக் கேர், தேங்க்யூ.